கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர அரசு பணி வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பேரிடர் காலம் முதல் 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தற்காலிக செவிலியர்களை கடந்த டிசம்பர் மாதம் அரசு பணிநீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தற்காலிக செவிலியர்களுக்கு 6 மாதங்களுக்குள் அரசு பணி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி ஏராளமான செவிலியர்கள் தங்களது கை குழந்தைகளுடன் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.